வணக்கம் நேயர்களே, நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமோ குணத்தினோட ஒரு எண்டை பார்த்தோம். மீண்டும் அதனோட தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்ப்போம். அப்போ மனிதனோட மூணு குணம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இப்போ இந்த தமோ குணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஏன்னா அது வந்து சிறுநீரகத்தோட தொடர்பு இருக்கக்கூடியது. இந்த வேண்டாத செயல்கள் செய்கிறது, தேவையில்லாத வேலையை செய்கிறது, வேலையே செய்யாமல் பார்த்திங்கன்னா சோம்பேறியாக இருக்கிறது, தூங்கியே பொழுது கழிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் செய்கிறது. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேண்டாத செயல்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களே அந்த மாதிரி குணாதிசயத்தில் இருக்கிறவங்க தான். அப்போ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான போதுமான பணத்தை கையில் கொடுத்து பணத்தால் அடித்தாங்க அப்படின்னோம்னா அவங்க என்ன வேணாலும் வேண்டாத செயல் செய்கிறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க. இதுதான் அந்த தம குணத்தினோட இது. அந்த தம குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபரீதமான தைரியம் வந்துருச்சு அப்படின்னம்னா அவங்க வந்து எந்த ஒரு வேண்டாத செயல் செய்கிறதுக்கும் எளிமையாக செஞ்சுருவாங்க பார்த்திங்கன்னா. அப்போது உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு தவறு செய்கிறாங்க, ஒரு திருட்டு பண்ணுறாரு ஒருத்தர். அப்போது அவரை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு பார்த்திங்கன்னா அவரை என்கொயரி பண்ணும்போது அவர் நான் அது பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் அவருக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ இல்லை குழந்தைகளே யாரோ ஒருத்தரை வந்து கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னம்னா அவர் பார்த்திங்கன்னா அந்த உண்மையை ஒத்துக்குவார். காரணம் என்னென்னா அந்த விடாமல் பிடிச்சி பிடிவாதம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த தம குணத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான். அப்போது ஒரு மனிதன் வந்து அதை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா கண்டிப்பாக இந்த குணாதிசயத்தை தவிர்க்கணும். அப்போது சத்துவ குணத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேலோங்கக்கூடிய நல்ல புஸ்தகங்கள், நல்ல கேள்வி அறிவு கல்வி அறிவு வளர்த்தக்கூடிய விஷயங்கள், இதுகளெல்லாம் நல்ல விஷயங்களை கேட்குறது, நல்ல விஷயங்களை வந்து வெளியில் பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து சத்துவ குணம் சொல்லக்கூடியதுங்க. ரஜோ குலத்தில் ஆளுமை திறனில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நீங்களாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட திறமைகளை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது. அதே தமோ குணத்தில் வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா பய உணர்வுன்னு சொல்லலாம். ஒன்று வந்து அபரீதமான தைரியம், இன்னொன்று வந்து பய உணர்வு. இந்த பய உணர்வு வந்தது அப்படின்னம்னா அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கில்லாக இருப்பார். அவரை வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து மாஸ்டர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பாருங்கள், மாஸ்டர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னம்னா இந்த பையன் பக்கத்தில் இருக்கிற பையனை வந்து ப்ரெஷர் கொடுப்பான், மாஸ்டர் பாரு அந்த இடத்துல தப்பு பண்ணுறாரு தப்பு பண்ணுறாருன்னு. ஏன்னா இவன் எந்திரிச்சு அந்த தப்பை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுக்கு தைரியம் இல்லாதனால பக்கத்தில் இருக்கிற பையனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்ருப்பான் அப்படி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தான் என்ன தான் வந்து திறமசாலியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் எக்ஸ்போசர்னு ஒன்று இருக்குங்க, அந்த எக்ஸ்போசர் இல்லை அப்படின்னம்னா அவன் மேலே வர முடியாது வாழ்க்கையில். இது எப்படின்னா ஒரு இன்டர்வியூ வரும் பார்த்திங்கன்னா, அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு வைவாக வரும்போது ஒரு நாலு ப்ரொஃபஸர்ஸோ எல்லாம் உட்காந்து ஒரு இன்டர்வியூ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்களால வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஏன், அந்த பய உணர்வு. சரி, இது ஒரு ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு விஷயத்தை வந்து பேசணும், ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னம்னா அந்த ஃப்ளூயன்சி வராது. அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் மெமரைஸ் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணி எல்லாம் கொண்டு போய் ஒப்பிக்கிற கொண்டு போய் எல்லாம் வச்சாலும் அந்த ஸ்டேஜில் முன்னால் இருக்கிற நபர்களெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு ஒரு ஸ்டேஜ் ஃப்ரைட் வந்து தான் என்ன சொல்ல வர்றாரோ அதை மறந்துட்டு மொத்தமாக எல்லாம் சொதப்பிட்டு வந்துடுவார். அவ்வளோதான், இதுதான் நடக்கும். அப்போது அவர் வந்து அந்த பய உணர்வு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல தவிர்க்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் அதே சமயம் அந்த பய உணர்வுங்கிறது அபரீதமாக போச்சு அப்படின்னம்னா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லை மீறி போகும்போது அது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து மிகவும் முக்கியமானது இந்த மூன்று குணம் சொல்லக்கூடியது. இந்த மூணு குணமே வந்து பஞ்சபோகத்தில் வந்து தொடர்பு இருக்கக்கூடியது. சத்துவ குணம்ங்கிறது ஆன்சைட்டின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா. ரஜோ குணம் வந்து ரஜோ குணத்தை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது வந்து மனிதனோட எமோஷன்ஸை சொல்கிறோம், எமோஷனோட வெளிப்பாடு. நம்ம அந்த எமோஷன்ஸ் எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறதான் நம்மளோட அதனோட இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பய உணர்வு. இந்த பய உணர்வு அதிகமாக போனாலோ அல்ல பய உணர்வு வந்து அபரீதமான தைரியம் இருந்தாலோ இதை எப்படி பேலன்ஸ்டாக போகிறதுங்கிறது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தம குணம். அப்போ இந்த மூணு குணங்கிறது மனிதனுக்கு மிக முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு நிறை மனிதன் அப்படின்னு வரும்போது அவனுக்கு வந்து நாலு வர்ணங்கள் இருக்குது. இன்றைக்கி வர்ணங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், வர்ணங்கள் வந்து மொத்தம் நாலு வர்ணம். வர்ணம்னா நம்ம வந்து நிறத்தால் வந்து பேதம் பார்க்குறது கிடையாது. அதாவது ஒருத்தர் கருப்பு ஒருத்தர் சிகப்பு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன், இதை வந்து யூஎஸில் இருக்கிறது சிவப்பாக இருக்கார் அவர் தவறு பண்ணுறது இல்லையா, ஏன் இங்கே இருக்கிறவர் வந்து கருப்பாக இருக்கிறவர் தவறு பண்ணுறது இல்லையா, இதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதியோ மதமோ இதில் எதுவுமே வராது. அப்போது இந்த நாலு வர்ணம் அப்படின்னு வர்றது வந்து முதல்ல வந்து காற்றோடு தொடர்பு இருக்கக்கூடியது அப்படின்னு வரும்போது அது வந்து
சத்து குணத்தோடு நம்ம சொன்ன மாதிரி அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமான பிராமண தத்துவத்தோடு சேர்ந்தது. பிராமண தத்துவம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஜாதியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இங்கே இல்லைங்க, பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், அதுதான் உண்மையான லாஜிக் அதுதான். அப்போது கேள்வி ஞானம் கல்வி ஞானம் இதில் மேலோங்கி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த பிராமண தத்துவத்தை இது பண்ணுவாங்க. அப்போ சத்துவ குணங்கிறது அதில் மிக முக்கியமானது, அதை பற்றி தான் நம்ம அதை சொன்னோம். அப்போது பிராமணத்தன்மைங்கிறது கேள்வி அறிவு கல்வி அறிவில் மேலோங்கி இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் பல இதில் வந்து குருகுல கல்வியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா குருகுல கல்வியில் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணி எல்லாம் ஒரு லெவலில் கொண்டு வந்து அவனை பாலிஷ் பண்ணி அந்த 12 வருஷம் அவனை மோல்டு பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா ஒரு நிறை மனிதனாக இருப்பான் அந்த இடத்துல. ஏன்னா அந்த சத்துவ குணத்தில் மேலோங்கி இருக்கும்போது அவனுக்கு அமைதிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். அவர் அமைதி எங்கே இருக்குதோ அப்போ அந்த இடத்துல ஒரு பொறுமைங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு விஷயங்களை எப்படி கையாளணும், எப்படி வந்து அதை எடுத்து கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதை எப்படி வந்து மற்ற அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்துவ குணம் வந்து மிகவும் மேலோங்கி இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் பிராமணத்தன்மைங்கிறது. பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், மீண்டும் சொல்கிறோம், இது எந்த மதத்தையோ இல்லை இனத்தையோ குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா சத்திரியன் சொல்லக்கூடியது. சத்திரியன்கிறது தான் ரஜோகுணம். இந்த சத்திரியன்கிறதுல வந்து என்னென்னா கொஞ்சம் தமோ குணம் இருக்கும், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமைத்திறன் சொல்லக்கூடிய அந்த சொந்த அவனோட சத்திரியனோட குணாதிசயமும். அந்த பாரு ராஜா காலத்துலலாம் நீங்கள் கவனித்து பாருங்கள், அவங்க வந்து ஃபுல்லாக ஸ்கில்டாக இருப்பாங்க. அதாவது எல்லா பயிற்சி முறையிலையும் போர் பயிற்சி முறையில் எல்லா இதுலேயும் ஸ்கில்லாக இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு வரும்போது ஆலோசனை அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சத்துவ குணத்தில் ஒரு குலகுரு இல்லைன்னா குரு ஒருத்தர் வச்சுருப்பார். அந்த குருனோட தன்மையை வச்சு தான் அவர் வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவார். இதை பற்றி பார்த்திங்கன்னா மீண்டும் நாளை நம்ம பேசுவோம். வணக்கம் நேர்லே.